ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஜல்லிக்கட்டுக்காக அனைவரும் தயாராகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரம்? ஸ்ரீராம், தமிழகத்தினுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற வீர விளையாட்டுகள் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டியானது அவனியாபுரம், பாலமேடும் மற்றும் அதே போல அலங்காநல்லூர் உள்ளிட்ட மூன்று இடங்களில் நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. அதே போலவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும், சிவகங்கை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இருந்து வரும் நிலையில் வருகின்ற தைப்பொங்கல் ஒட்டி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கால்நடை பராமரிப்பு துறையானது வெளியிட்டிருக்கிறது. அதில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகளுடன் இரண்டு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும், அந்த இருவருக்குமே கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மாடுபிடி வீரர்கள் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் மற்றும் போட்டி நடைபெறும் இரண்டு தினங்களுக்கு முன்பு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகபட்சமாக போட்டி நடைபெறக்கூடிய இடங்களில் 300 பார்வையாளர்கள் அல்லது மொத்த இருக்கையில் பாதி அளவு மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வழங்கியிருக்கிறது. அதே போல பார்வையாளர்கள் அனைவரும் இரண்டு டோஸ் தடுப்பூசி சான்றிதழ் மற்றும் போட்டி நடைபெறும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ்களை வைத்திருக்க வேண்டும். அதே போல மாநில அரசால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மாநில அரசுகளுடைய இந்த உத்தரவுகளை மீறினால் கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர்களினுடைய முன் அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி இல்லை எனவும், காளைகள் அவிழ்த்து விடப்படும் நேரத்திலிருந்து அனைத்து நிகழ்வுகளும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. பாண்டியராஜ்.